எட்டிக்கும் திட்டிக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது இயங்கும் காணும் என்றார் நம்ம ஹக்கவி பாரதியார். அவ்வளவு இனிமையான தமிழ் மொழியில் எப்படி பேசலாம், படிக்கலாம், எழுதலாம் பதினோரும். இப்போ இன்னைக்கு பெயரெச்சம். பெயரெச்சம் என்றால் என்ன? அதாவது ஒரு வினைச்சொல் முற்று பெற்றிருந்தால், அப்படி முற்று பெற்று பொருளை கொடுத்தால் அது வினைமுற்று. ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் ஒரு பொருளை கொடுப்பதுதான் எச்சம். அதுதான் எச்சம் சொல்லுவோம். இப்போ படித்தால் அப்படின்றது வினைமுற்று, ஒரு வினைச்சொல் முற்று பெற்றிருக்கிறது. இதே படித்த அப்படின்றது எச்சம். இப்போ இந்த பெயரெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நவுன் அண்ட் வெர்ப். இப்போ இது வந்து படித்த, படிக்கின்ற, படிக்கும். இந்த எச்சங்கள் படிக்கின்ற பெண், படிக்கும் பெண், படித்த பெண் அப்படின்னு ஒரு பெயரை சார்ந்து வருவது. ஒரு எச்சம் பெயரை சார்ந்து அதோட பொருளை தருவதுதான் பெயரெச்சம். இது இது ரொம்ப இது முற்று பெறாத ஒரு ஒரு வினைச்சொல் ஒரு பெயரை சார்ந்து பொருள் தருவது பெயரெச்சம். அவ்வளவுதான். இதை நம்ம எளிமையா ஞாபகம் நல்லா நினைவில் கொண்டால் நம் எளிமையாக இதை பேசலாம், படிக்கலாம், எழுதலாம். ஆதி தாயே வாழ்க, தமிழே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ். நன்றி, வணக்கம்.